பாகுபலி மாடல் கஸ்டமைஸாவும் நீங்க ஏதாவது ஒரு டிசைன் சொல்றீங்க அப்படின்னாலும் கண்டிப்பா பண்ணி கொடுப்பாங்க. சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் தமிழ் வாகர். ஸோ என் பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து பெரிய பேனர் இருக்குது. ஸோ இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பார்த்திங்கன்னா ராக்கிப்பாளையம் பெரியவர்கிட்ட பார்த்திங்கன்னா வந்து அந்த பஸ் ஸ்டாப் ஆப்போசிட்லேயே புதுசாக ஒரு ஷோரூம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சிவாஜி ஃபர்னிச்சர்ன்ற ஷாப்புக்கு பார்த்திங்கன்னா வந்து ஆல்ரெடி தமிழ்நாட்டில் ஒரு 4-5 பிரான்ச் வச்சுருக்காங்க. எங்கெங்கே இருக்குன்றதை நான் ஓனர்கிட்ட கேட்டு சொல்கிறேன். ஸோ இந்த பிரான்ச் பார்த்திங்கன்னா வந்து கோயம்புத்தூர்ல இப்போ தான் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எக்கச்சக்க ஆஃபர் கொடுத்துருக்காங்க. நம்ம வியூவர்ஸ்க்காக ஸ்பெஷல் ஆஃபர் நிறையாவே இருக்குது. வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அதாவது மிடில் கிளாஸ் ரொம்ப லோவர் கிளாஸ் கூட தாராளமாக நீங்கள் இங்கே வாங்கலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஷாப்புக்கு எப்படி வரணும்னு பார்த்தீங்கன்னா வந்து மேட்டுப்பாளையம் ரோட்டில் பார்த்தீங்கன்னா வந்து துடியலூரை தாண்டி ராக்கிப்பாளையம் பஸ் ஸ்டாப் இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா வந்து பெரிய கேட் இருக்கும். அது உள்ளே வந்துட்டிங்கனாலே ஷோரூம், பெரிய ஷோரூம் இருக்குங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே நேச்சுரலாக இருக்குது. என் பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து நல்ல தென்னை மரம் இதெல்லாம் இருக்குது. அப்படியே நல்லா இயற்கையான காற்றுல நீங்கள் அழகாக வந்து இங்கே பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலாம். ஸோ உள்ள ஷாப்பில் போயிட்டு என்னென்ன ஆஃபர் இருக்குன்னு கேட்கலாம். அதேமாதிரி பிரான்ச்சஸ் நான் கேட்டு சொல்கிறேன். ஏன்னா நம்ம வியூவர்ஸ் தமிழ்நாடு ஃபுல்லாகவே இருக்கீங்க, அந்த பிரான்ச்சஸில் கூட போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் 1 மந்த் மட்டும்தான். அதையும் நான் சொல்லிடுறேன், ஒரே ஒரு மாதம் தான் நம்ம சொல்கிற ஆஃபர்ஸ். ஒரு 1000 ருபீஸ் வந்து உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணியிருக்கா சொன்னாங்க. ஸோ உள்ளே போய் பார்க்கலாம் என்னென்ன வச்சிருக்காங்க, என்ன ப்ரைஸ் கொடுக்குறான்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ நம்ம கூட பார்த்தீங்கன்னா வந்து ஓனர் இருக்காங்க. ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? ஓகே. கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பிரான்ச்சஸ் வந்து வச்சிருக்கா சொன்னீங்க, எங்கெங்கே இருக்குங்க? ஸோ நம்ம வந்து மொத்தமாக ஒரு 3 பிரான்ச்சஸ் இதுக்கு முன்னாடி இருக்குது ப்ரோ. நம்ம ஓகே, ஏன்னா வந்து நம்ம திருச்சி மெயின் பிரான்ச் இருக்குது. ஓகே. ஸோ எடப்பாடியில் ஒன்று இருக்குது, சேலத்தில் ஒன்று இருக்குது. சேலத்தில் இருக்குது. மொத்தம் 3 பிரான்ச்சஸ் இது வரைக்கும் இருக்கும். ஸோ இங்கே வந்து இப்போ அடுத்ததான் இப்போ ஆரம்பிச்சிருக்கோம், கோயம்புத்தூர் இப்போ அங்கே ஆரம்பிச்சிருக்கோம். ஓகே. ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 3 தலைமுறையாகவே நாங்கள் இந்த பிஸ்னஸ் தான் அங்கே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எங்களுடைய தாத்தா, எங்கள் சித்தப்பா, ஓகே, எல்லாருமே நாங்கள் இதே உடன் பிஸ்னஸ் தான் அங்கே பண்ணிட்டுருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 30 இயர்ஸாக இந்த பிஸ்னஸ் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மற்ற இது பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா எங்கள் என்ன அட்வான்டேஜ் சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கட்டில் இருக்குமே நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் நாட்டை தேக்கு மரம் மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே. ஸோ அந்த கம்ப்ரஸ்ட் வுட்டு நீங்கள் கேள்விப்பட்டீங்க, ஒரு தண்ணி பட்டாலே வந்து உறிஞ்சிட்டு வந்துடும். ஓகே. ஸோ மேன்ஃபேக்சர் வுட் அது மாதிரி எந்த ஒரு வுட்டு நம்ம யூஸ் பண்ணாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம நாட்டு தேக்கில் மட்டும் தான் நம்ம வீட்டில் இது பண்ணுறோம். ஓகே, பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக. ஸோ இதெல்லாமே நாட்டு தேக்குன்னு தான் சொல்கிறீங்க? ஃபுல் எல்லாமே நாட்டு தேக்கில் மட்டும்தான். ஓகே, நல்லா சூப்பராக. இங்கே ஒரு கட்டை ஒன்று வச்சிருக்கீங்க, இது என்ன என்பது? ஆமாம், இப்போ இதுதான் நம்ம கட்டில் நம்ம சோஃபாக்கு யூஸ் பண்ணுறதோடைய காலோடைய இது. இது ஓ, இது கட்டில் கால், இந்த கால். ஆக்சுவலாக இது கால், இது இந்த கால் தான். இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து கடைஞ்சி நம்ம டிசைன் பண்ணி நம்ம வந்து இந்த இதுக்கு கொடுத்துருக்கோம். ஓ, ஸோ என்ன ஸ்டெப் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பாருங்களேன், கீழே போட்டாலும் தெரியும். ஓகே ஓகே. இதுவே நார்மல் அந்த MDF ஃபுட் இது வந்து இந்த மாதிரி போட்டுருந்தோம் அப்படின்னா விரிசல் வந்து உடஞ்சே போயிருக்கும். ஓகே ஓகே. இதோட ஸ்ட்ரென்த் நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், வெயிட் கண்டிப்பா நல்லா வெயிட்டா இருக்குது. ஆனா ஆமா, எப்படி ஒரு 5 கிலோக்கு மேல இருக்கும். ஜஸ்ட் ஒரு கால் மட்டுமே இவ்வளவு வெயிட்டா இருக்குது. மரத்தோட சைஸே உங்களுக்கு பெருசு வரும், ஒரு கருங்கல் மாதிரி உங்களுக்கு அந்த இது வரும். அதுதான் பியூர் நாட்டு தேக்குன்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ அதான் இங்க 30 வருஷமா நாங்க பண்றதுனால உங்களுக்கு அந்த இது எங்களால. கண்டிப்பா பிரதர். பார்த்தீங்கன்னா வந்து சோஃபாலாம் செம ரேட் கம்மியாக கொடுத்துட்டு இருக்காங்க, நீங்களே ஷாக் ஆவீங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம உடன் ஃபர்னிச்சர்லாம் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம காட்லேருந்து போயிடலாம். ஸோ இது இப்போ கட்டில் பார்த்தீங்கன்னா வந்து சிங்கிள் சைஸ்ல இருந்து என்ன ரேஞ்சிலேருந்து கொடுக்குறீங்கன்னு சொல்லுவோம். ஸோ மொத்தம் நம்ம 4 வேரியன்ட் இருக்கு ப்ரோ. ஓகே. கட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து முதல் 4 வேரியன்ட் இருக்கு. ஓகே. ஸோ ஆலைகாலுக்கு 3 சொல்லுவாங்க, சிங்கிள் காட்டு. ஓகேங்களா? இப்போ ரெண்டு பேர் ஒருத்தர் மட்டும் படுக்கிறது. ஓகே. இப்போ வந்து இப்போ மார்க்கெட்டில் அது கிடையாது, பட் நாங்கள் இன்னும் அதை நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். கொண்டு போயிட்டு அரிசி வந்து யாரு பேர் இருக்காது, பட் நம்ம இன்னும் அதை பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. ஆலைகாலுக்கு 4 டபுள் காட்டும் போங்க, அது வந்து 2 பேர் படுக்கிறது. ஓகே. அந்த ஸ்டீல் காட்லாம் அப்பா அம்மாலாம் வச்சிருப்பாங்க, அதுதான் வந்து டபுள் காட்டு. டபுள் காட்டு. ஸோ 3வது வந்து கிங் சைஸ். ஓகே. 3வது குயின்
சைஸ் ஆரே ஹாலுக்கு 5 அடி அது வந்து அவர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரு குழந்தை படுத்துக்கலாம் ஆரே ஹாலுக்கு ஹைட் வந்து கான்ஸ்டன்ட் எப்போதுமே படுக்கிற இடம் வந்து 5 அடி உள்ளது வரும் அப்புறம் 6 அடி வந்து கிங் சைஸ் வரும் கிங் சைஸ் வந்து உங்களுக்கு வந்து அதுதான் வந்து ஒரு ஆரே ஹாலுக்கு இருந்தது வரும் ஸ்டார்டிங் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சிங்கிள் கார்டு வந்து வெறும் வந்து 8800 நம்ம ஆரம்பிக்கிறோம் வெறும் 8800 சிங்கிள் கார்டு பாத்தீங்கன்னா வந்து 8800 தேக்கே கொடுத்துறாங்க தேக்கே நம்ம வந்து ஆரம்பிக்கணும் பாருங்க நல்லா தேக்கிலே கொடுத்துறாங்க நம்ம பெட்டர் அட்வான்டேஜ் இல்ல பாத்தீங்கன்னா எல்லா சோ கட்டிலே பார்த்தா 4க்கு 4 இன்சஸ் உங்களுக்கு வந்து கால் வந்துரும் சோ எப்பவே பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 2 இன்சஸ் போடுவாங்க இல்ல வந்து 3 இன்சஸ் போடுவாங்க பட் நம்ம கட்டில் எல்லாமே நாங்க பாரம்பரியமா பண்றதுனால எல்லா கட்டிலுமே 4க்கு 4 கால் வந்துரும் ஸ்டெபிலிட்டி வந்துரும் ஓகே சரிங்களா சென்ட்ரலியும் பாத்தீங்கன்னா வந்து சில இடத்துல ப்ளைவுட் போடுவாங்க ஓகே பட் நம்ம ப்ளைவுட் போல அதுமே முக்கியம் பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இது ஸ்டார்டிங் என்ன ரேட்டில் சொன்னீங்க பிரதர் ஸோ சிங்கிள் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 8800 ஸ்டார்டிங் ஆகுது 8800 வளர்ந்து கொடுக்குறேன் சிங்கிள் கார்டு டபுள் கார்டு வந்து வெறும் 10800 மட்டும்தான் டபுள் கார்டு 10800 மட்டும்தான் ஸோ வெளியில் வாங்க போனால் என்ன காஸ்ட் வரும் டபுள் கார்டே இப்போ நீங்கள் ஃபுல் வுட்டுக்கு இப்போ மறுபடியும் கிடையாது நம்ம மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே செலக்டராகவே இப்போ தமிழ்நாட்டில் பண்ணி நம்ம தான் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே ஸோ பிளைவுட் மிக்சடாக மினிமம் பார்த்தா ஒரு 15 மேலே தான் வரும் உங்களுக்கு பிளைவுட் மிக்சிங் பண்ணதே 15 மேலே வருது அதை நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்க வெறும் வந்து 10800 மட்டும் தான் கொடுத்துருக்கோம் வெறும் 10800 நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஸோ பார்த்துக்கோங்க நிறைய மாடல்ஸ் வந்து இங்கே வச்சுருக்காங்க இப்போ டபுள் சொல்லிட்டீங்க அதுக்கடுத்து வந்து குயின் சைஸ் மூணு பேர் படுக்கிற ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரு குழந்தை படுத்துக்கிறது வந்து 6 அடி அது வந்து 12800 தான் நம்ம கொடுக்குறோம் 12800 தான் கொடுக்குறீங்க ஸோ பாருங்கள் வெறும் 12800 வந்து ஒரு ஃபேமிலியாக நீங்கள் மிடில் கிளாஸ் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் இல்லை சீரோர்ஸை நீங்கள் வாங்கி கொடுக்குற மாதிரி இருந்தாலும் தாராளமாக வாங்கி கொடுக்கலாம் அதை விட பெரிய சைஸ் இருக்கு கிங் சைஸ் கிங் சைஸ் 6 அடின்னு சொல்லுவாங்க அது உங்களுக்கு வெறும் 15800 மட்டும்தான் 15800 ஸோ இங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து நிறைய சாம்பிள்ஸ் வச்சுருக்காங்க பார்க்கும்போது தெரியும் ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இதோட சென்ட்ரல்ல இருக்க பாட்லாம் இங்க வச்சிருக்கீங்க நான் காமிக்கிறேன் வாங்க பாக்க அது நான் காமிக்கிறேன் கண்டிப்பா நான் காமிக்கிறேன் கண்டிப்பா இங்க குடோல்ல எப்பவே பாத்தீங்க மினிமம் எங்க ஃபேக்டரியில பாத்தீங்கன்னா ஒரு 100 150 கட்டில எப்பவே எங்கட்ட இருக்கும் ஓகே ஓகே சோ இங்க கோயம்புத்தூர்ல வந்து இங்க ஸ்டாக்ல மினிமம் ஒரு 50 கட்டில இங்க இருக்கு எப்பவும் ஸ்டாக் இருக்கு ஆமா நீங்க டிசைன்ஸ் வேரியன்ஸ் நிறையவே இருக்கு நம்ம ஓகே ஓகே கோயம்புத்தூர் பீப்பிள்ஸ் நீங்க எப்பனால வந்து பார்த்து நீங்க இத எடுத்துக்கலாம் கண்டிப்பா கண்டிப்பா வருது சோ பாத்தீங்கன்னா வந்து நிறைய காட்டிங்க வச்சிருக்காங்க முக்கியமானது இங்க ஒரு டிஃபரண்டா வச்சிருக்காங்க एक्चुअली வந்து இந்த காலே பாத்தீங்கன்னா வந்து ஒரு யானை கால் மாதிரி இருக்கு இது வெளியில இழுக்க முடியுமான்னு தெரில ட்ரை பண்ணுறேன் ஐயப்பா இதை பாருங்க இன்னும் எவ்வளோ பெரிய காலாக இருக்குது பார்த்தீங்களா ஒரு யானையோட கால் சைஸ் இருக்குது இது செம்ம பெருசாக இருக்குங்க இது ஆக்சுவலாக இது ஒரு பேர் எது இருக்குங்களா அதுக்கு ஆமாம் ப்ரோ இது வந்து எப்போவுமே வந்து செலக்ட் இல்லாமல் 5x5 கால் போட்டிருப்போம் இது ஓகே ஒரு இது காமிச்சோம் பார்த்தீங்களா ஆமாம் ஃபுல்லாக 5x5 இது வந்து பாகுபலி மாடல்னு சொல்லுவோம் பாகுபலி பாகுபலி மாடல் பாருங்க பாகுபலி மாடலாம் இது வந்து கிங் சைஸ் மட்டும் தான் இப்போ அவைலபிள் இருக்கு நம்ம அதிகமாக பண்ணுறது ஏன்னா கல்யாணத்துக்கு சீரியஸில் இதை எடுத்து கொடுப்பாங்க கொடுக்குறப்ப ஒரு மண்டபத்தில் இருக்கிறப்ப பார்க்க கொஞ்சம் ரொம்ப கிராண்டாக இருக்கும் உங்கள் விண்டேஜாகவும் இருக்கும் இது ரேட் வெறும் 18800 மட்டும் தான் வெறும் 18800 கிங் சைஸ் நாங்கள் பாருங்க ஸோ இதோட அகலத்தை பாருங்க ஸோ இங்கே பாருங்க இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இங்கே வந்து உங்களுக்கு 3 விரல் சைஸ்க்கு பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ பெரிய நல்லா தடிமமாக கொடுத்துருக்காங்க பிளைவுட் இல்லாமல் வேற லெவலில் இருக்குன்னு சொல்லலாம் நீங்கள் ஒரு பாகுபலி ஆகணும்னா தாராளம் எந்த கட்டிடம் சரிங்களா ஸோ செமையாக இருக்குது இது எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து வுட்டுக்கு வந்து ஒரு ஒரு கெமிக்கல் மாதிரி ஒரு ஆட் பண்ணுறாங்க அதை பற்றி சொல்லுங்க பிரதர் இல்லைன்னா இப்போ இந்த வுட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் ஒரு பயம் இருக்கும் என்ன அப்படின்னா வந்து பூச்சி வர்றது கரையாக இருக்குதுங்கிற ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே ஒரு டவுட் இருக்குது எப்போதுமே ஓகே இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்போது அதை வந்து ஸோ இந்த ஒரு வீடியோ மூலமாக சொல்லி ஒரு வாய்ப்பு வந்து இருக்கும் ஓகே ஓகே ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம் அந்த மரத்தை எடுத்துகிட்டு ஒரு 1 மந்த் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க ஓகே ஸோ அது வந்து கவர்மெண்ட் ஆத்தரைஸ்டாக அது வரும் ஓகே அதில் வச்சு நம்ம இது வந்து பதப்படுத்துவோம் ஓகே பதப்படுறதுக்கு அப்படின்னு மேலே சீலர் கொடுப்போம் ஓகே அதுக்கப்புறம் பாலிஷ் பண்ணி நமக்கு வீட்டுக்கு போகிறதுனால உங்களுக்கு அந்த வீட்டை பூச்சி வர்றதோ கரையை அரிக்கிறதோங்கிறது மேக்ஸ் 90% உங்களுக்கு அது வராது பார்த்துக்கோங்க நம்ம உடனே நம்ம ஒரு பெரிய இது எனக்கே தெரியாது ஸோ அவரே ஓப்பனாக உடச்சி சொல்லிட்டாரு ஸோ வீட்டில் வந்து அந்த கட்டில் இந்த மாதிரி சோஃபா இதில் எல்லாம் வந்து கரையான இந்த மாதிரி அரிக்குது பார்த்தீங்களா இதுதான் முக்கியமான ஒரு காரணமே ஸோ அவங்க அந்த மரத்தை அவங்க பதப்படுத்தினாங்கன்னா உங்களுக்கு விஷயம் வரவே இந்த விஷயம் வராது பட் இவங்க வந்து ப்ராப்பராக பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதனால் வந்து நல்ல லைஃப் வரும் இப்போ வாரண்டினா எவ்வளோ வருஷம் கொடுப்பீங்க ஸோ உட்டு வாரண்டி பார்த்தீங்கன்னா ஒரு லைஃப் டைம் தாங்க வரும் எப்படின்னா லைஃப் டைம் லைஃப் டைம் வரைக்கும் தான் எங்களுக்கு வந்துட்டு இருக்கு ஓகே நாங்கள் வந்து கம்பெனி வாரண்டின்னு பார்த்தா 1 இயர் வரைக்கும் நம்ம இதை கொடுக்குறோம் ஓகே பட்
பட் உண்டுல வந்து உட்டுல பொறுத்தவரைக்கும் இந்த செல்லு மாதிரி ப்ராப்ளம் எதுவுமே வராது. ஒரு 5 இயர்ஸ் ஒன்ஸ் டைம் நீங்க வாரிஷ் பண்ணிட்டு இருந்தீங்கனாலே போதும், ஜஸ்ட் ஒரு 1000-2000 வரும். ஓகே, லைஃப் டைம் இந்த கட்டில நீங்க வச்சுட்டே இருக்கலாம். லைஃப் டைம் வாரண்டி மாதிரி தான். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ எந்த ப்ராப்ளம் வந்தாலும் உடனே கண்டிப்பாக ரெஸ்பான்ஸும் பண்ணுவாங்க, சரிங்களா? ஸோ சோஃபாலாம் அங்கே வச்சிருக்கீங்க? ஆமாம் ப்ரோ. அப்படியே பார்க்கலாம் சோஃபா. பார்க்கலாம் சோஃபா. பார்த்தீங்கன்னா வந்து என்ன காஸ்ட்லேருந்து கொடுத்துட்ருக்கீங்க உங்களுக்கு? சோஃபா வந்து பார்த்தீங்கன்னா 3 seater வந்து உங்களுக்கு வெறும் 5800 ஸ்டார்டிங் இருக்குது. 5800 சோஃபாவா? 5800 சோஃபா உங்களுக்கு ஸ்டார்டிங் தான். இல்லைங்க, திடீர்னு குண்டதுக்கு போடுறீங்க. 5800 சோஃபா கொடுக்குறாங்களா? ஸோ இங்கே இருக்கிறது எல்லாமேவா இல்லை ரேஞ்சு? ரேஞ்சஸ் நிறையா இருக்கு. ஓகே, ஸ்டார்டிங் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா இந்த மாடல்லேருந்து பார்த்தீங்கன்னா ஓகே 5800 ஸ்டார்டிங் இருக்கு. ஸோ பார்த்துக்கோங்க, இந்த மாடல் 5800 மட்டும் தான் பார்க்க ரிச் லுக்காக இருக்கும் ப்ரோ. ஓகே, இதில் என்ன அட்வான்டேஜ் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ணுறது காய் வித் ஃபோம். ஓகே, ஸோ இந்த பஞ்சு மெத்தை யூஸ் பண்ணுவாங்க பார்த்தா, பஞ்சு யூஸ் பண்ணாமல் தான் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் உட்காந்து எந்திரிச்சிங்க அப்படின்னா அந்த பள்ளமாயுவே இருக்கும். ஆமாம், இந்த நம்ம இருக்க எப்பவுமே மிடில் கிளாஸ் எல்லாருமே அது ஃபீல் பண்ணுவாங்க, வாங்கி டைமே ஃபீல் பண்ணுவாங்க. ஓகே, பட் நம்ம அப்படி எதுவுமே இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் காய் வித் ஃபோம் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ அப்போ என்னென்னா வெயில் காலத்துக்கு நீங்கள் உட்காந்துக்கலாம், குளிர் காலத்துக்கு உட்காந்துக்கலாம். ஓகே, காய் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளஸ் அந்த அமுங்கி போகிறது வராது, ஃபோம் வராது. ரொம்ப நீங்கள் இப்போ வெயிட்டாக இருக்க பீப்புள்ஸ் எல்லாம் கீழே உட்காடுறீங்க அப்படின்னா அப்படியே உள்ள உட்காந்து அமுங்குற ஃபீல் இருக்காது உங்களுக்கு, ஆனால் சாஃப்டாக தான் இருக்கும். கண்டிப்பாக சாஃப்டாக இருக்கும் ப்ரோ, நீங்கள் உட்காந்து பார்த்தா தெரியும். இன்னொன்று அட்வான்டேஜ், நம்ம யூஸ் பண்ணுற ஃபேப்ரிக் மொத்தம் பற்றி கொஞ்சம் திக்காகவே கொடுத்துருப்போம். ஓகே, இன்னொரு ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவாங்க என்ன அப்படின்னா, நம்ம லோ காஸ்ட் போயிட்டு என்ன நினைப்பாங்கன்னா, குழந்தைங்க சின்ன பிளேடு போட்டால பிஞ்சி கிழிஞ்சிட்டு வந்துடும் சொல்லி ஒரு பெரிய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவோம். ஓகே, பட் நம்ம போ திக்னஸ் தெரியும் பாருங்க, தெரியுதுங்களா? நல்லா இருக்கு, குவாலிட்டி நல்லா இருக்கு, மெட்டீரியல் நல்ல ஒரு கம்பளி மெட்டீரியல் மாதிரி இருக்கு, நல்லா திக்கா இருக்கு. இதேனே ஃபேப்ரிக் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். குழந்தைங்க வந்து காம்பஸ் வச்சு குத்தி கூட அங்க காமிச்சிருக்காங்க. நம்ம பார்த்தா ஒரு ப்ராப்ளம் கிளியாதுக்கு சான்ஸ் கிளியாது. அதாவது குழந்தைங்க இருக்க வீட்டுக்கு வந்து நல்ல குவாலிட்டியா இருக்கும்ன்றாங்க. ரெண்டாவது உங்களோட பட்ஜெட்டுக்குமே பாத்தீங்கன்னா வந்து ஐயோ கம்மியா வாங்கிட்டோமே இது ஆயிருமோ அந்த மாதிரி பயம் எல்லாம் உங்களுக்கு வேண்டாம், நல்ல குவாலிட்டியாவே இருக்குதுன்றாங்க. இந்த ரேட்டுக்கு கண்டிப்பா, அது உண்மை தாங்க. 5800 சோஃபான்றது எங்கேயும் கிடைக்காது, அதுதான் உண்மை. நல்லா ஒரு தாராளமாக கொடுத்துருக்காங்க, ஏன்னா நிறைய இடத்துல அந்த சைஸ் சின்னதாக கொடுத்துருவாங்க. பட் இங்கே என்னன்னா ஒரு நல்ல ஃபேட்டாக இருக்க ஆள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 3 பேர் தாராளமாக உட்காரலாம். இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 3+2 பார்த்தீங்கன்னா வந்து வீட்டில் இடம் இருக்காது. பட் இந்த மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது சின்ன வீடாக இருந்தாலும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். நிறைய பேருக்கு ஆசை இருக்கும் சோஃபா வந்து நம்ம வீட்லேயே வாங்கி போடணும் அப்படின்ட்டு. பட் இந்த மாதிரி வாங்கும்போது ஈஸியாக இருக்கும், ஏன்னா நீங்கள் காம்போ வாங்கும்போது அந்த செட்டாக தான் கிடைக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா 2 சேரை வந்து எங்கே போடுறது, அந்த சோஃபா எங்கே போடுறது அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். பட் இது வந்து உங்களுக்கு பட்ஜெட்லேயும் கிடச்சிருது, வீட்டுக்கு அடக்கமாகவும் உங்களுக்கு கிடச்சிருது, சரிங்களா? ஸோ இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா வந்து 5-8 தான் வருது. இங்கே பாருங்கள், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 5800 இந்த சோஃபா எல்லாமே வேற லெவலில் இருக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ப்ரீமியம் மாடல் ப்ரோ, சூப்பராக இருக்கு, ஹெட் ஸ்டோர் இருக்கும் பார்க்கறதுக்கு. ஓகே, ரேட்டு வந்து சொன்னால் நம்ப மாட்டிங்க, வெறும் 7800 மட்டும் தான். 7800 கொடுக்குறது, 7800 கொடுக்குறீங்களா? அவ்வளோதான் ரேட்டு, பார்க்கறது ப்ரீமியம் இருக்கும், குவாலிட்டி எல்லாம் ஒரே குவாலிட்டி தான். ஆக்சுவலாக வந்து நீங்கள்லாம் எதுக்கு நம்மளை அவ்வளோ சீக்கிரம் கூப்பிட மாட்டேங்கிறீங்கன்னு தான் நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து நம்ம இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுங்கல்ல, கண்டிப்பாக வந்து நீங்கள் சீக்கிரமாக வாங்குங்க. அதாவது ஸ்டாக் எனி டைம் கிடைக்கும், பட் இருக்கிற ஸ்டாக்கை வந்து உடனே நீங்கள் வாங்கிக்கல, ஏன்னா புதுக்கடை, அதனால் சீக்கிரமே வந்து புக்கிங் பண்ணி வாங்கிக்கோங்க. இது டெலிவரி போட்டுக்கலாங்கல்ல? ஆ, டெலிவரி உண்டு ப்ரோ, டெலிவரி போட்டுக்கலாம். ஓகே, இப்போ லோக்கல்ன்றப்போ நீங்கள் டெலிவரி பண்ணிடுவீங்க? இல்லை லோக்கல் சொல்றேன். ஓகே, கண்டிப்பாக இதை சஸ்பென்ஸாக வச்சிருக்காரு, கேட்டுக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து 7800 பார்த்தீங்கன்னா வந்து இது கிடைக்கும், அதை விட ஒரு 2000 தான் கூட வருது. ப்ரீமியமாகவும் நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கு. வெயிட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவி வெயிட்டாக இருக்கும். ஓகே, லிஃப்ட் பண்ணவே முடியாது வெயிட். இது லோ காஸ்ட்னால வந்து பார்த்தா வெயிட் கம்மியாக இருக்கும்ங்கிறது வராது. ஓகே, லிஃப்டிங்கும் ரொம்ப இதாகவே இருக்கும். ப்ளஸ் இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கீழே நாங்கள் புஷ் பார்த்தீங்கன்னா ஒரு 2 inches மேலே கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ வீட்டு கழுவி விடும்போது கூட்டி இது பண்ணும்போது உள்ள வராமல் இருக்கும், உள்ள வந்து ஈஸியாக வந்து ஏதாவது பொருள் சின்ன சின்ன பொருள் போனாலும் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுனால அவங்க கொடுத்துருக்கோம். அதிகமாக இருக்கும், நீங்கள் வீட்டில் நார்மல் மிடில் கிளாஸ் இருக்கப்போ நீங்கள் கழுவிக்கலாம், கூட்டிக்கிறது ஒரு ஈஸியாகவும் வந்து. ஓகே ஓகே, சூப்பர். கீழே நம்ம யூஸ் பண்ணுறது வந்து பிவிசி பைப் தான் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ தண்ணி பட்டால் ஒன்றுமே ஆகாது, ஒன்றும் ஆகாது. கீழே பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்கோம், பிவிசி பிளாஸ்டிக் வந்து பிவிசின்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே ஓகே, பிளாஸ்டிக்கே அது கொஞ்சம் ஹெவி டியூட்டியாக இருக்கும். ஸோ அதனால வந்து தண்ணி கண்டிப்பா வருது. ஸோ பாத்தீங்கன்னா வந்து இங்க நீங்க மாடல்ஸ் பாத்துட்டு இருக்கீங்க,
ஆக்சுவலாக வந்து ஒரு நாலு மாடல் இங்கே இருக்குது, இது எல்லாமே வந்து 7800 தான் சரிங்களா. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. இது வந்து ஒரு பில்லோ டாப் மாடல்னு சொல்லுவோம், அது லீன் ஓகே சோஃபாலே பில்லோ டாப். ஓகே பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்கும், கொஞ்சம் நல்லா லெக்ஸஸ் லுக் கொடுக்கும் உங்களுக்கு. ஓகே ஓகே. இது ஒரு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 8800 அதோட 1000 தான் கூட, 1000 தான் கொடுக்கும். இதில் அப்படியே வந்து உட்காந்து நீங்கள் சாயும் போதே வந்து தூங்கிடுவீங்க, இப்போ வேலைக்கு போயிட்டு வரீங்க ரிலாக்ஸாக அப்படியே உட்காந்திங்கன்னா அப்படியே தூக்கம் வந்துடும். அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அந்த பில்லோன்றது என்னென்னா ஒரு ரிலாக்ஸ்னஸ் கொடுக்குறதுக்கு தான், அதை நம்ம முதுகில் வச்சு அப்படியே இப்படி சாயும்போது சூப்பராக இருக்கும். கலர்ஸ் நிறையாவே இருக்குது. ஆக்சுவலாக வந்து எல்லாமே இந்த கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க கலர்ஸ் எல்லாமே. ஸோ இது பார்த்திங்கனாலும் சரி, இப்போ இதிலே பில்லோ பார்த்திங்கனாலும் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்டாக இருக்குது. ஒரு ஃபோட்டோ ஷூட்டுக்கே உங்களுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் வீட்டில் வச்சுட்டு ஏதாவது டிக்டாக் பண்ணுறதுக்கோ ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கோ ஒரு கார்னரிங்கில் போடுறதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். அதே மாதிரி உங்கள் வீட்டு வாலோட பெயிண்ட்டுக்கு தகுந்த மாதிரி எனக்கு இந்த கலரில் பண்ணி கொடுங்க அப்படின்னாலும் பண்ணி கொடுப்பாங்க. பண்ணி கொடுப்பீங்களா? கண்டிப்பாக பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த ஆஃபர் எல்லாமே ஜஸ்ட் 1 மந்த் தான், அதையும் நான் முன்னாடியே சொல்லிடுறேன் சரிங்களா. நீங்கள் 2-3 மாதம் கழித்து கேட்காதீங்க, ஜாஸ்தி டிஃப்ரெண்ட் வராது, ஒரு 1000 வித்தியாசம் வரும். இது வந்து ஓப்பனிங் ஆஃபர்னு சொல்லலாம் சரிங்களா. ஸோ பார்த்துக்கோங்க, இதெல்லாம் சோஃபாவோட ப்ரைஸுங்க. ஸோ மேட்ரஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இந்த வுட்டு பார்த்துடலாம், அதாவது அந்த கட்டிலோட நடுப்பாகம் அதை பார்த்துடலாம். ஸோ இங்கே வச்சுருக்காங்க ஸ்க்ரூவெல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. சொல்லுங்கள் பிரதர், இது எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும்? பார்த்தீங்கன்னா ரொம்ப மெயினானது பார்த்தா அந்த கட்டில் கால் தாங்க மெயின். கண்டிப்பாக. அதுக்கப்புறம் சென்டரில் படுக்கிற சட்டை ரொம்ப மெயினாக இருக்கும். கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ சைடு ஃப்ரேம் பாருமே நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் விட்டு தான் கொடுக்குறோம். ஓகே. ஸோ எப்பவுமே நம்ம அதிலேயே மிக்சடு பண்ணுவாங்க, பட் இதுவுமே ஃபுல் அண்ட் ஃபுல் விட்டு தான். ஓகே. இது பார்த்தீங்கன்னா 5 இன்ச்சு உங்களுக்கு வந்து இவ்வளோ 5x2 இங்கே பாருங்க. உங்களுக்கு அந்த 5x2 போ இது உள்ளது உங்களுக்கு ஃப்ரேம் சைடு பார் மட்டுமே இல்லை உங்களுக்கு வந்துடும். ஓகே. ப்ளஸ் ரீபர் பார்த்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு வந்து 4x4 ரீபர் கொடுத்துருவோம். ஓகே. இதுவே நல்லா ஸ்ட்ராங்காகவே உங்களுக்கு இல்லை இருக்கும். ஓகே சரிங்களா. ப்ளஸ் இது என்ன நம்ம அட்வான்டேஜ்னா எங்களோட பூர்வீகமாக நாங்கள் பண்ணுறது என்னன்னா இந்த மாதிரி இது போய் காரைக்குடி போல்ட்னு சொல்லுவாங்க. இது காரைக்குடி போல்ட். காரைக்குடி போல்ட் இது பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ராங்காக இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே. உங்களுக்கு வந்து இந்த எஜ்ஜு இருக்கும், இதை வச்சு ஒரு டைம் நீங்கள் டைட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா இப்போ வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த MDF கட்டிலோ இந்த மாதிரி கம்ப்ரசூர் கட்டில் இருக்கு பார்த்தீங்களா, குழந்தைங்க குதிச்சு ஷேக் கொடுக்கும் சத்தம் கேட்கும். பட் இதில் வச்சு நீங்கள் ஒரு டைம் டைட் இறுக்கி வச்சுட்டீங்க அப்படின்னா 10 வருஷம் ஆனால் கட்டில் அப்படியே கிடக்கும், அப்படியே இருக்கும். ஒரு சின்ன ஒரு மூமெண்ட் கூட உங்களுக்கு என்னன்னா பெஸ்ட் கண்ட்ரோல் பிளைவுட், இது வந்து ஹார்ட் வுட்னு சொல்லுவாங்க. சோ தி கார்பெட்டர்ஸ் எல்லாருமே தெரியும் என்ன வுட்னு சொல்லிட்டு, என்னன்னா வந்து இது ரொம்ப ஸ்ட்ராங்காவும் இருக்கும். நிறையாங்க இது இது வந்து டபுளுங்களா? இது வந்து டபுள் கியூ, இது டபுள். அப்புறம் கிங்கு கியூனு குயினுக்கு குயினுக்கு இங்கே பார்த்துங்க நிறையாவே வச்சுருக்காங்க. ஸ்டாக் அவைலபிள் நிறையாவே இருக்குங்க. கட்டிலோட ரேட்டெல்லாம் கேட்டு எனக்கே வந்து கொஞ்சம் மயக்கம் வருது. ஸோ ரொம்பயுமே கம்மியாக கொடுத்துட்டு இருக்காங்க, ரொம்ப பெஸ்ட்டான ப்ரைஸ் கொடுத்துட்ருக்காங்க. இங்கே ஒரு சோஃபாவோட காலை பார்த்தீங்களா, எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? வேறு லெவலில் இருக்குல்ல இந்த டிசைனு, செம்மையாக இருக்குது. கிட்டத்தட்ட 2 கையே வச்சு பிடிச்சாலும் பிடிக்க முடில, அவ்வளோ பெரிய காலாக இருக்குங்க இது. ஸோ கீழே இருக்கிறதுமே உங்களுக்கு நல்லா பெரிய காலாக இருக்குது, நிறைய டிசைன்ஸ் இங்கே அவைலபிள் இருக்குங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து நீங்கள் இங்கே பார்த்து எடுத்துகிட்டு போகலாம். இந்த மாதிரி உட்டெல்லாம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஒரு 4 தரமுறைக்கு வச்சு யூஸ் பண்ணலாம் சரிங்களா. எங்கள் தாத்தா யூஸ் பண்ணார், எங்கள் அப்பா யூஸ் பண்ணாருன்னு சொல்லலாம் நம்மளே சரிங்களா. ஸோ வேறு லெவல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஸ்ப்ரிங் மேட்ரஸ்லாம் இங்கே வச்சுருக்காங்க, அப்படியே உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. மேட்ரஸ்லேயே பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ஸ்ப்ரிங் மேட்ரஸும் வச்சுருக்காங்க, காயில் ஃபர் மேட்ரஸும் வச்சுருக்காங்க. ஸோ அது செப்பரேட்டாக இருக்கும், அது ரேஞ்ச் உங்களுக்கு கம்மி தான். ஸோ ஸ்ப்ரிங் மேட்ரஸ் இப்போ அதிகமாக விரும்பி வாங்குறாங்க, கொஞ்சம் படுக்கும்போது அப்படியே நல்லாயிருக்கும்.
ஸோ கொச்சி குட்டி பசங்களாம் இந்த நல்லா ஜம்ப் பண்ணி விளாடுவாங்க. ஸோ என்ன பட்ஜெட்லேருந்து வச்சிருக்கீங்க? ஸோ ஸ்ப்ரிங் பார்த்தீங்கன்னா மட்டும் ரெண்டு வேரியன்ட் இருக்குங்க, குயினுக்கும் கிங்குக்கும் மட்டும் ஸ்ப்ரிங் எப்பவுமே அவைலபிள் இருக்கும் சைஸ் ப்ராப்ளம்னால சரிங்களா. ஸோ உங்களுக்கு வந்து குயின் பார்த்தா வெறும் வந்து 8500 மட்டும் ஸ்ப்ரிங் உங்களுக்கு. 8500 என்ன சைஸ் கொடுப்பீங்க? கிங் சைஸ், கிங் சைஸ் சாரி குயின் சைஸ், குயின் சைஸ், குயின் சைஸ் 6.5 அஞ்சு அடி. ஓகே, வந்து பார்த்தீங்கன்னா வெறும் வந்து 8500 மட்டும், 8500 மட்டும் தான். அங்கே பாருங்க எவ்வளோ பெரிய சைஸாக இருக்கு. இதே கிங்கில் போனீங்க அப்படின்னா ஓகே, வெறும் வந்து வெறும் 9500 மட்டும் தான் உங்களுக்கு. இதுலேயே கிங் சைஸ் அதாவது 1000 தான் வித்தியாசம் வருது, 1000 ருபீஸ் தான் அதிகம் வரும். ஓ சூப்பருங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து பார்த்தா 8 இன்ச் உங்களுக்கு மொத்தமாக வரும். ஓகே, ஸ்ப்ரிங்கோட இது மாதிரி கெப்பாசிட்டி பார்த்தா வந்து 6 இன்ச்சஸ் உங்களுக்கு வரும். ஓகே ஓகே, உள்ள யூஸ் பண்ண எல்லாமே வந்து குவாலிட்டியான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இது மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். ரொம்ப லைஃப் இதுவும் நல்லாவே தாங்கும் உங்களுக்கு. இது ஹெவியே அதிகமாக மூவ் ஆகுது எங்களுக்கு. ஓகே 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 ஓகே, ஏன்னா ஒரு லக்ஸுரியஸ் ஃபீல் வரும் கண்டிப்பாக எடுக்கிறப்ப. மேரேஜ்க்கு அது மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னா மோஸ்ட் ப்ரிஃபரபுள் ஸ்ப்ரிங் தான் எடுத்துகிட்டு போவாங்க. அதாவது ஒரு மேரேஜுக்கு நீங்கள் பட்ஜெட்டில் வாங்கணும்னா தாராளமாக வரலாம். ஸோ காட்டு, ஸ்ப்ரிங் மேட்டர்ஸ், சோஃபான்னு சொல்லிட்டு ஸோ எல்லாமே செட்டாக எடுத்துக்கலாம். முக்கியமான விஷயம் ரொம்ப கம்மி கம்மியாக கொடுத்துட்ருக்காங்க. 1800 ரூபாய்க்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் பார்த்தீங்கன்னா வந்து 1800 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க. அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இங்கே நிறையாவே வச்சிருக்காங்க. இப்போ இதெல்லாம் வந்து சைஸ் என்ன சைஸுங்களா? ஸோ இதே வந்து காயில் வித் ஃபோம் இருக்குங்க. ஸ்ப்ரிங் ஃபேன் சொல்கிறவங்களுக்கு வந்து காயில் வித் ஃபோம் சொல்லுவாங்க. ஓகே, ஒரு பக்கம் காயில் இருக்கும், ஒரு பக்கம் ஃபோம் இருக்கும். சீசனுக்கு தகுந்த மாதிரி மாற்றி போட்டுக்கலாம். குளிர் காலத்துக்கு வந்து நீங்கள் வந்து காயில் யூஸ் பண்ணுவாங்க, இது வந்து மாற்றி நம்ம இது பண்ணிக்குவாங்க. ஓகே, அந்த இது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ இதோட ஸ்டார்டிங் நான் உங்களுக்கு மாடல்ஸ் காமிக்கிறேன் வாங்க. ஓகே, சிங்கிள்லேருந்து அது உங்களுக்கு அவைலபிள் இருக்கு கண்டிப்பாக. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் சிங்கிள்ங்க. ஸோ சிங்கிளோட சைஸு பார்த்தீங்கனாலே தெரியும், ஒரு ஆள் தூங்கிக்கலாம். இதோட காஸ்ட் எவ்வளவு கொடுப்பீங்க? இது வந்து ஒரு 3800 ரூபாய் மட்டும்தான். வெறும் 3800 ரூபா. ஒரு பக்கம் வந்து காயில் வரும். ஓகே, நம்ம சொன்ன மாதிரி நீங்கள் ரெண்டு பக்கம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே ஓகே, உங்களுக்கு பார்க்கறதுக்கு நல்ல வந்து 4 இன்ச்சஸ் உங்களுக்கு டெப்த் இது வரும். நீங்கள் பேச்சுலராக இருக்கீங்க, இல்லை வந்து இப்போ வீட்டில் பெரியவங்க இருக்காங்க, இல்லை ஹாஸ்டலு அந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரொம்ப நல்லா இருக்கு. இதுலேயே வந்து உங்களுக்கு பெரிய சைஸ் வேணாலும் வச்சுருக்காங்க. இதில் உங்களுக்கு டபுள் இருக்கிற மாதிரி உங்களுக்கு நீங்கள் வச்சுருக்காங்க பாருங்க. டபுள் என்ன காஸ்ட் கொடுக்குறீங்க? வந்து 4500 தாங்க. 4500 தான். ஸோ 4500 தான் வருதுங்க. இல்லை எனக்கு ஸ்ப்ரிங்கில் வேணும் அப்படின்னாலும் டபுள் வச்சுருக்கீங்களா? டபுள் இதில் வந்து ஸ்ப்ரிங்கில் வராது. ஸ்ப்ரிங்கில் டபுள் வராது, இது வராது. குயினில் இருந்து குயின் கிங் வந்து ஸ்ப்ரிங்கில் வரும். இதுலேயும் குயின் கிங் இருக்கு. ஓகே, இல்லையே குயினில் இது போனீங்க அப்படின்னு 6000 ரூபா மட்டும்தான். 6000 ரூபா எனக்கு ஸ்ப்ரிங் வேணாம், ஸ்ப்ரிங் வேணும் அப்படின்னா அது பர்ச்சேஸ் பண்ணிங்களா? போறீங்க அப்படின்னா வெறும் 8000 ரூபா மட்டும் தான் வரும். இதில் வராது. ஓகே ஓகே, சூப்பர் ஃபோம்லாம், சூப்பர் ஜி. ஸோ நீங்கள் அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்க அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நிறையா சிஸ்டர் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் இல்லாட்டினாலே அந்த மேக்கப் பண்ணுறது பிடிக்காது. ஏன்னா இதுன்றது ஒரு செக்ஷனாக ஒதுக்கி வச்சிடலாம் அவங்க மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே. ஸோ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா வந்து 1800 சொல்லியிருந்தோம். கண்டிப்பாக 1800 கொடுப்பீங்க? எல்லாம் கண்டிப்பாக கண்டிப்பாக ப்ரோ. என்னன்னா வந்து பார்த்தா என்ன அட்வான்டேஜ், நீங்கள் வந்து நாங்களே செய்கிறதுனால இந்த ப்ரைஸ் நம்மளால் கொடுக்க முடியுது. ஓகே, ஸோ இன்னொரு என்ன அட்வான்டேஜ் சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறது வந்து பார்ட்டிகல் பிளைவுட் யூஸ் பண்ணுறோம். ஓகே, அப்படின்னா அது என்னென்ன டிஃபரன்ஸ் சொல்ல? இப்போ MDF பார்த்தீங்கன்னா இது இந்த இதில் ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா தண்ணி பட்டாலே வந்து உறிஞ்சி போயிடும், உடஞ்சி போயிடும், மேலே இருக்க இந்த லேயர் உறிஞ்சி. இது என்ன அப்படின்னா பார்ட்டிகல் பிளைவுட் என்னன்னா உங்களுக்கு ஜஸ்ட் நீங்க பாத்துட்டு ஜஸ்ட் நீங்க கையில ஒரு துணியை துடைச்சீங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா அங்க அந்த மரம் அது வந்து உங்களுக்கு உறிஞ்சவே உறிஞ்சாது, உறிஞ்சாது. ஓகே, சோ இந்த மாதிரி லாமினேட் கோட்டிங் குடுக்கிறதுனால உங்களுக்கு லைஃப் இது உங்களுக்கு அதிகமாகவே தாங்கும். கண்டிப்பா. சோ நீங்க எப்படி வச்சீங்க போறது, இது ஒரு பெரிய ஒரு என்னன்னா இது வந்து பிசிக்கு உடைஞ்சு போய் வீணா போய் நினைப்பாங்க. பட் நம்ம பார்ட்டிகல் பேவர் யூஸ் பண்றதுனால உங்களுக்கு எந்த மாதிரி ப்ராப்ளம் இந்த உள்ள வரவே வராது. ஓகே ஓகே ஓகே. பிளஸ் பாக்குறதுக்கு பார்த்தா உங்களுக்கு காஜியஸ் லுக்கும் இருக்கும். இதுலயே ஒரு 8-15 கலர் கிட்ட நம்ம போட்டு எப்பவுமே இருக்கும். ஓ, சோ நம்ம அதை நீங்க கலர் சேர்த்துக்கலாம். சூப்பர். இப்போ இது வந்து நீங்க சின்ன வீடா இருக்கு அப்படின்னா நீங்க ஸ்பேஸ் சேவ் பண்ணுற மாதிரியும் உங்களுக்கு சின்ன ஐட்டம்ஸ் எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு கொஞ்சம் பெருசாக வேணும், ஸ்டோரேஜ் எல்லாம் இருக்கிற மாதிரி வேணும் அப்படின்றப்போ அதுவும் வச்சுருக்காங்க. இதுலேயே வந்து இந்த பேசிக் ஆயிரத்துலேயே நம்ம என்ன பண்ணுறோம்னா இது ஸ்டோரேஜோடய கொடுக்குறோம். ஸ்டோரேஜ் இது என்ன காஸ்ட் சொன்னீங்க? இது 1800 தான். 1800 தான். 800 ஒரு மிரரோட. ஓகே, வைக்கிற ஸ்டோரேஜோடு இங்கே இருக்கும். ஓகே, கீழே வந்து லாக்கர் ஸ்டோரேஜோடு உங்களுக்கு வரும். லாக்கர் ஸ்டோரேஜ் வந்து, பட் இதுக்கு டேபிள் வராது. இதுக்கு டேபிள் வராது, டேபிள் வராது, டேபிளில் வராது. ஓகே, சூப்பர். 1800 மட்டும் தான். 1800 வந்து நீங்கள் அள்ளிட்டு போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் எனக்கு ஷோவாக வேணும்ப்பா அப்படின்ட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது. ஸோ இங்கே வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான ஜுவல்ஸோ எது வேணுமோ உங்கள் பர்சனலாக உங்கள் எனக்கு வந்து ஒரு கவுண்டர் வேணும் அப்படின்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்களா இதுக்குள்ளேயும் ஸ்டோரேஜ் இருக்குது. குழந்தைங்களோட ட்ரெஸ் எல்லாம் இதுக்குள்ளே நீங்கள் வந்து அழகாக வச்சுக்கலாம். நல்லா சூப்பராகவே இருக்குங்க. இது வந்து ஃபுல் மிரர் ட்ரெஸ்ஸிங் டேபிள் சொல்லுவோம் ப்ரோ. ஓகே, ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து குயின் மாடல் நம்ம சொல்லுவோம். ஸோ ஃபுல்லாகவே நம்ம பாடி ஃபுல்லாக தெரியும் பார்த்தீங்கன்னா வந்து 6 அடிக்கு உங்களுக்கு இருக்கும் மிரர் இருக்கும். 6 அடிக்கு மிரர்.
ப்ளஸ் மேல லைட் உங்களுக்கு வந்துரும். ஓ லைட் இது மாட்டி கொடுத்துருவீங்க. லைட் லைட்டோட வந்துரும் நமக்கு. ஓகே சூப்பர். கீழ ஒரு ஸ்டோரேஜ் வந்துரும். ஓகே. சோ இங்க ஒரு ஸ்டோரேஜ் இங்க ஒரு வந்துரும். இதுக்கு வந்து உங்களுக்கு ஸ்டூலோட சேர்த்து தான் இது வருது. ஓ ஸ்டூலோட கொடுத்துறீங்க. சேர்த்து உங்களுக்கு வெறும் 6500 ரூபாய் மட்டும் தான் ரிசென்ட். 6500 ரூபாய் கொடுத்துறீங்க. வெறும் 6500 ரூபாய் மட்டும். வெறும் 6500 ரூபாய்க்கு எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. எங்க திறந்தாலும் உங்களுக்கு ஸ்டோரேஜ் தான். அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. சரிங்களா? வேற லெவல்ல இருக்கு. இதுல கலர்ஸ் ஆப்ஷன்ஸ் நிறையவே இங்க வச்சிருக்காங்க. சரிங்களா? இங்க ஸ்டூல் நம்ம சொல்லியிருப்போம். அதுக்கு இந்த மாதிரி ஸ்டூல்ஸ் வந்து இதுக்கு அவைலபிள் இருக்குது. வெறும் 6500 ரூபா தாங்க. 1 மந்த் ஆஃபரு, மிஸ் பண்ணிடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே. ஸோ நிறையா வந்து இங்கே மாடல்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு முக்கியமான ஐட்டம் தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து பீரோ. இப்போ உட்டன் பீரோ பார்த்தீங்கன்னா வந்து எல்லார் வீட்லேயும் வந்து கம்பல்சரி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டீலை விட உட்டுக்கு பார்த்திங்கன்னா வந்து நல்லா இம்பார்ட்டன்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா இருக்குது. குவாலிட்டி வைஸும் நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா? நல்லா இருக்கு. என்ன ரேஞ்ச் வருதுங்க? இது வந்து பாத்தீங்கன்னா 7800 ரூபா. ஆமா, இங்க பாருங்க. சோ என்ன, இது வந்து நீங்க ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓ, எவ்வளவு வைக்க முடியுங்க காமிக்கிறதுக்காக இது வந்து பிலோ இவ்வளவு நாங்க வந்து சரி. ஓகே 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 ஓகே. சோ இதுல வந்து ஹேங்கர் இருக்கு. ஓகே. சோ ஸ்டோரேஜ் நீங்க ரிமூவ் பண்ணிட்டு ஹேங்கர் மாதிரி கூட நம்ம போட்டுக்கலாம். ரிமூவல் மாதிரி கொடுத்துருக்கோம். ஓகே. இப்போ நீங்க சட்டை வந்து அயன் பண்ணி மாட்டது, சாரி மாடல் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. பிளஸ் இங்க ஒரு லாக்கர் உங்களுக்கு இது வந்துரும் டிஃபால்ட். ஓகே ஓகே ஓகே. இதுல லாக்கர் வந்துரும். ஓகே. சோ உங்களுக்கு இந்த அளவுக்கு உள்ளது இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்ட்டிகல் பிளேவர்ல பண்ணறதா. வெறுமே வந்து 7800 ரூபா மட்டும்தான். வெறும் 7800 ரூபா மட்டும். இந்த ரேட்டுக்கு எங்கேயுமே நம்ம வந்து தமிழ்நாட்டில் எங்கேயுமே கிடைக்க சான்ஸே இல்லை. கண்டிப்பா 7800 ரூபா டூட உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது. செக் பண்ணி கூட நீங்க பாத்து நம்ம கிட்ட எடுத்துக்கலாம். சூப்பர் சூப்பர் ஜி. சோ பாத்தீங்கன்னா அதுல கலர் தாங்களா? இது வேற கலர் இதுலயே சொன்ன ஒரு 7-8 கலர்ஸ் நம்ம கிட்ட. 7-8 கலர் இருக்கு. 7-8 கலர்ஸ் இருக்கு. இது வேற கலர்ஸ் தான். இது 7800 ரூபா தான். எல்லாம் ஒரே ரேட்டு தான். ஓகே. சோ இங்க பாருங்க, இது 7800 ரூபா தான். நல்ல ஸ்பேஸ் அதிகமாகவே இருக்கு. சீர்வரிசையாக வாங்கி கொடுக்கறதுக்கு எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் ஒரு 40,000-50,000 கொண்டு வந்தீங்கன்னா காட்டு, ஸ்ப்ரிங் மேட்டு, சோஃபா, அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பீரோ, எல்லாத்தையுமே நீங்கள் வாங்கிட்டு வர. ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாத்தையுமே ஒரு 50,000-க்குள்ளேயே நீங்கள் பட்ஜெட்டில் முடிக்கணும்னா நீங்கள் தாராளமாக வாங்கிட்டு போயிடலாம். சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் பிரம்மாண்டமாக எனக்கு வேணும்ப்பா. அதாவது வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள்னு வந்து நான் தனியாக வாங்க தேவையில்லை. இதுலேயே எனக்கு அட்டாச்சாக வேணும் அப்படின்னாலும் அதுவும் வச்சுருக்காங்க. எப்படி இருக்கோ உங்களுக்கு நல்லா சூப்பராக இருக்கு. இது என்ன காஸ்ட் கொடுக்குறீங்க? 10,800 ரூபா. 10,800 ரூபா தான். ஆக்சுவலாக வந்து அந்த மிரருக்காக, அந்த டிசைனுக்காக தான் உங்களுக்கு 1000 டிஃப்ரெண்ட் வருது. ஸோ 1000 ரூபாய் வித்தியாசம் வருதுங்க இதுக்கும் அதுக்கும். நல்லா சூப்பராக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நாங்கள் பயங்கரமான ஒரு விஷயம் பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்காது, இது வந்து டூப்ளிகேட் தான்டா, நான் நம்ப மாட்டான்டா அப்படின்னுவீங்க. பட் இருந்தாலும் இந்த உட்டை பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் இந்த சோஃபாவை தூக்கி அந்த தொட்டிக்குள்ளே போட போகிறோம். தண்ணி ஆக்சுவலாக வந்துட்டு இருக்கு. கிணத்துலேருந்து மோட்டர் போட்டிருக்காங்க, அங்கே தண்ணி வந்துட்டு இருக்கு. இந்த சோஃபாவை தூக்கி அதுக்குள்ளே போட போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம கட்டிலோட சைடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாட்டையும் ஃபஸ்ட்டு உள்ளே முக்கிய காமிச்சுக்கலாம். போடுங்கஜி, உள்ளே போடுங்கஜி. 1, 2, 3 போடை போட்டாச்சு. இங்கே பாருங்கள், ஓ உள்ளே வந்து முக்கியாச்சு. இங்கே பாருங்கள், ஒன்றுமே ஆகாது. தண்ணி பட்டால் எதுவுமே ஆகாதுன்றதுக்கு இதை விட ஒரு நல்ல ப்ரூஃப் வந்து உங்களுக்கு காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ பாருங்கள், ஒரு வேலை குளிப்பாட்டுறாரு, கோயிலில் கும்பாபிஷேகம் பண்ணுற மாதிரி குளிப்பாட்டிகிட்ருக்காரு. வேறு லெவலு. ஸோ பார்த்துக்கோங்க, அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது. இருந்தாலும் நம்ம வந்து சோஃபாவையும் நம்ம காமிக்கணுங்கள்ல. ஸோ சோஃபாவையும் வந்து எடுத்து உள்ளே முக்கிய காமிச்சிடலாம். இங்கே பாருங்கள், சோப்பு வேணுமா பிரதர்? நல்லாவே போட்டு ஊறாக்கிறாரு. இது எவ்வளோ நேரம் நீங்கள் தண்ணியில் வச்சுருந்தாலும் ஒன்றுமே ஆகாதுன்னு தான் சொல்கிறாரு அவர். சரிங்களா? அந்தளவுக்கு நல்ல குவாலிட்டியான ஒரு மரம் தான். அடுத்து வந்து நம்ம சோஃபா போட்டு பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து சோஃபாவோட சைடு ஒரு கார்னர் வந்து நம்ம தூக்கி உள்ளே வைக்க போகிறோம். பாருங்கள், தண்ணி ஃபுல்லாக இருக்குது. ஆ, போடு 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 போடு, போட்டாச்சு. அவ்வளோதான் முக்கியாச்சு. இங்கே பாருங்கள், ஒரிஜினல்னால் இப்படி வந்து ப்ரூஃப் பண்ணி காமிக்கிறேங்க. சரிங்களா? பாருங்கள், தண்ணி எவ்வளோ வருது பாருங்கள்.
நாங்கள் எதுவும் மேஜிக் பண்ணலை, மாயம் இல்லை, மந்திரம் இல்லை. ஸோ பார்த்துக்கோங்க, நல்லா சூப்பராக இருக்குது. வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் ப்ரூஃப் பண்ணி காமிச்சிட்டோம். நீங்கள் வந்து இந்த மாதிரி வாங்கணும், நானும் செக் பண்ணி வாங்கணும்ப்பா அப்படின்னாலே பக்கத்தில் இங்கே தொட்டி இருக்குது, உள்ளே முக்கி பார்த்துட்டே நீங்கள் வந்து வாங்கிட்டு போகலாம். எதுவும் இது வந்து உங்களை கீரல் விடுறதோ அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் ஆகாது, சரிங்களா? பக்காவாக சூப்பராக இருக்கும், சரிங்களா? அதாவது அன்லிமிட்டட் வாரண்ட்டி, இதுக்கெல்லாம் லைஃப் டைம் அன்லிமிட்டட் வாரண்ட்டி தான். ஸோ நானே பேசிகிட்டு இருக்கேன் பிரதர், நீங்களே சொல்லுங்கள். கண்டிப்பாக ப்ரோ. ஸோ என்னோடய வுட் எந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்கான வுட்னு காமிக்கிறதுக்காக ஒரு டெஸ்ட் தான் இது. ஓகே ஓகே. ஸோ முதல்ல சொன்ன மாதிரி வந்து நாங்கள் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோம். ஸோ எங்கள் வீடு எப்படி ப்ரூவ் பண்ணி காமிக்கிறதுக்காக தான் இந்த ஒரு விஷயம் நாங்கள் காமிச்சிருக்கிறோம். ஸோ உண்மையான மரம் பறி பார்த்தீங்கன்னா ஒரு மலையிலையும் வெயிலில் எல்லாமே காஞ்சி வர நல்ல மரம்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு ப்ரூஃப்காக தான் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் தண்ணி நினச்சி வச்சிருக்கோம். ஸோ ப்ளஸ் வந்து இந்த வெயிட் எந்த அளவுக்கு தாங்குங்கிறதையும் நான் இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன், அடுத்த டெஸ்ட்ல உங்களுக்கு காமிக்கிறேன். கண்டிப்பாக. தண்ணியில் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா குளிப்பாட்டிட்டு ஸோ உள்ளே வந்தாச்சு திரும்ப ஷோரூமுக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வெயிட் எவ்வளோ தாங்கும் அப்படின்ற ஒரு க்வெஸ்சன் உங்களுக்கு இருக்கும்ல, சொல்லுங்க ஜி. கண்டிப்பாக ப்ரோ. இப்போ நம்ம வந்து தண்ணியை காமிச்சிட்டு நம்ம சொன்ன மாதிரி இப்போ எந்த அளவுக்கு வெயிட் தாங்கும் என்னன்னா, ஒரு சிங்கிள் சீட்டு சோஃபாவில் பார்த்தீங்கன்னா வந்து எத்தனை பேர் உட்காரலன்னா ஒரு ரெண்டு பேர் உட்கார விடுவாங்க. ஒருத்தவங்க உட்காரலாம், அவர் தான் உட்கார விடுவாங்க, ரெண்டு பேர் குழந்தை மேலே உட்காரச்சு உட்கார்ந்து பார்த்தீங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம், நாலு பேர் ஏறி சிங்கிள் சீட் ஓட்டப்போ நிற்க போகிறோம். நாலு பேரா? நாலு பேர் நிற்க போகிறோம். ஜஸ்ட் நீங்கள் ஏன் ஏதாவது உடஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக ஒரு சே கூட வராது. உடஞ்சா நீ கேட்கக்கூடாது, கண்டிப்பாக வராது. வாக்கவே அவரு ஒன்றும் ஆவான். நில்லுங்க, தைரியமாக ஏறுங்க ப்ரோ. ஓகே, இங்கே வரங்க, ஏறிட்டேன். நீங்கள் ஏறி நில்லுங்க, இங்கே வரங்க. இவர் இங்கே வருங்க, ஏ நின்றுட்டோம் இங்கே பார்த்தீங்களா, இங்கே வருங்க, இவரு ஏறுன்றாருங்க. ஸோ போதும், நிற்கிறதுக்கு தான் இடம் இல்லை அவ்வளோ. இப்பா இங்கே பார்த்தீங்களா, ஒரு சிங்கிள் சீட்டர் சோஃபா இல்லை, நாங்கள் ஒரு அஞ்சு பேர் ஏறி நிற்போம். உட்டு நீங்கள் கன்ஃபார்மாக எந்த விதமான ப்ராப்ளமும் இதை உங்களுக்கு கொடுக்காது, கொடுக்காது. ஸோ உண்மையான ஒரு நாட்டு தேக்காக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வெயிட் தாங்கும். அதனால தான் அந்த காலத்துலேருந்து எங்கள் தாத்தா காலத்துலேருந்து இந்த வீடு நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். சூப்பர் சூப்பர் சூப்பர். பயப்படாமல் நீங்கள் ஏறி நீங்கள் இருக்கலாம், ஒன்று. ஓகே ஓகே ஓகே. இல்லை எனக்கு லைட்டாக பயம் இருந்துச்சு, டக்குன்னு உடஞ்சிருச்சுன்னு என்ன பண்ணுறேன்னு. ஆனால் அவர் தைரியமாக ஏறிட்டார். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நாலு அஞ்சு பேர் ஏறி நின்றுருந்தோம், சரிங்களா? வேறு லெவலுங்க, சரிங்களா? இந்த அளவுக்கு எக்ஸாம்பிள் யாரும் வந்து எடுத்து காமிச்சிருக்க மாட்டாங்க, சரிங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நிறையா வச்சுருக்காங்க இதில் சாம்பிள்ஸ் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் என்ன காஸ்ட் கொடுக்குறீங்க பிரதர்? 3+1. ஸோ இது செட்டு பார்த்தீங்கன்னா வித் 3+1+1 ஃபைவ் சீட்டர். ஓகே, இது செட்டு அப்படியே வந்து வந்து வெறும் 25,000 மட்டும் நம்ம கொடுக்கும். வெறும் 25,000 கொடுக்குறோம். நம்ம கொடுக்குறோம் லைஃப் டைம் வாரண்ட்டியோட, லைஃப் டைம் வாரண்டி நம்ம கொடுக்குறோம். இது என்ன அட்வான்டேஜ்னா, இதோடைய கால் நம்ம வந்து நம்ம கட்டில் பார்த்தப்ப நம்ம வந்து 4-inch கால் போட்டுருந்தோமா, ஆமாம், நம்ம இதில் வந்து 5-inch கால் சோஃபா எல்லா சோஃபாக்குமே வந்துடும். 5-inch உங்களுக்கு வுட்டு நல்லா ஸ்ட்ராங் அதிகமாக இருக்கும். எங்கள் கலெக்ஷன்ஸ் பார்த்தா ஒரு 100-150 மாடல்ஸ் எங்கிட்ட எப்பவுமே இருக்கு பாருங்க, ஃபுல்லாக இருக்கு. கடைசி வரைக்கும் உங்களுக்கு சோஃபா கலெக்ஷன் இருக்கு, பூ மாடல் இருக்கு, மயில் இருக்கு, இது மாதிரி நிறைய மாடல்ஸ். உங்களுக்கு என்ன மாடல் வேணுமோ நாங்கள் கஸ்டமைஸ் தான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்றாங்க. ஸோ இதை வித்தவுட் குஷன் கேட்பாங்க. ஸோ வீட்டில் குஷன் இல்லாதவங்களுக்கு வெறும் பார்த்தீங்கன்னா வெறும் 18,800 மட்டும். 18,800 வித்தவுட் குஷன் கொடுத்துறேன். 18 இதுக்கு குஷன் எங்கும்பது அது காமிக்கிறேன். ஓகே, ஸோ குஷன் இங்கே வச்சிருக்காங்க, அதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ் சொல்லி பார்த்தீங்கன்னா, ஓகே, ஸோ இதை வந்து குஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம ஜிப் டைப் கொடுத்துருப்போம். ஓகே, ஸோ இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, ஓப்பன் பண்ணலாம். யூஸ் பண்ணுறது டியூரோஃப்ளெக்ஸ் ஃபோம் தான் யூஸ் பண்ணுறோம். ஓகே ஓகே, சரிங்களா? இது வந்து ரொம்ப சாஃப்ட்டாகவும் இருக்கும். ஸோ ஒரு இன்னொரு என்ன அட்வான்டேஜ் இல்லை அப்படின்னா, இது வந்து போட்டிருக்க கிளாத் ஜூட் கிளாத்னு சொல்லுவாங்க. ஆமாம். ஸோ இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா, நார்மலாக வந்து இந்த மாதிரி டைப்பில் வந்து என்ன பண்ணால் மண் பட்டாலே தூசி அதிகமாகிடும் சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க. ஆமாம், இதில் தூசி போட்டால் அப்படியே தட்டிட்டு அப்படியே புகையாக வரும், அதெல்லாம் ஃபுல்லாக அழுக்காயிடும். பட் நம்ம என்ன பண்ணுறோம், இதில் இந்த ஜூட் கிளாத் அட்வான்டேஜ் மண் நான் போட்டு காமிக்கிறேன். என்னங்க மண்ணை போட்டீங்க? மண் போட்டுட்டு குழந்தைங்க ஏறி குதிச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, இது புது சோஃபா குதிக்காது, நம்ம குழந்தைங்க தீமா கால் மண்ணோட என்ன ப்ராப்ளம் என்னன்னா, மண் பட்டா கூட தட்டி விட்டுருங்க, தட்டினாலே போதும். ஓகே, போயிச்சு, தெரியுதுங்களா? சோ இங்க பாருங்க, சோ நம்ம பக்காவாயிருச்சு. ஸோ இதை கொடுக்குற குஷன் முதற்கு வந்து நம்ம வந்து குவாலிட்டியாக கொடுக்கணும். பட் நம்ம வீட்டு குழந்தைங்க என்ஜாய் பண்ணும் நம்ம ப்ராடக்ட்டுங்க, அதில் குதி குழந்தைங்கனாலே அந்த குதிக்கிறது விளாடுறது அவங்களுக்கு ஒரு என்ஜாய்பிள் பண்ணுறது தான். ஸோ அப்படின்றப்ப உங்களுக்கு செட்டில் வந்துடும், சேர்த்து சேர்த்து தான் உங்களுக்கு நான் சொன்னது 20-25,000 மட்டும்தான். ஓகே, இல்லை சில பேர் விஷயம் வித்தவுட் குஷன் கேட்டாங்கன்னா வெறும் 18,800 மட்டும் தான் உங்களுக்கு பார்த்துக்கோங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாடுக்கே ஒரு சேலஞ்சு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எங்கேயுமே வாங்க முடியாத ப்ரைஸுக்கு நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்ட்டுருக்காங்க கோயம்புத்தூரில்.
ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிரான்ச் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அதனால் 1 month ஆஃபராக கொடுக்குறாங்க, மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஷாப்போட அட்ரஸ் நம்பர்லாம் கொடுத்துருக்கேன், எக்ஸாக்ட் மேப் லொக்கேஷன் கொடுத்துருக்கேன். மெயின் ரோட்லேருந்து கொஞ்சம் உள்ளே வரணும், அதனால் வந்து மெயின் ரோட்டில் தேடிட்டு இருக்காங்க. சப்போஸ் கால் பண்ணிங்கன்னா கூட இவங்க வந்து அட்டன் பண்ணி ஸோ இவங்க கூட்டு வந்துடுவாங்க, உள்ளே கூட்டு வந்துடுவாங்க, சரிங்களா? அதேமாதிரி வந்து இங்கே டெலிவரி வந்து மினிமம் சார்ஜ் பண்ணுவாங்க, அது இல்லைன்னு சொல்ல முடியாது, சரிங்களா? ஏன்னா வந்து கொடுக்குற காஸ்ட்டே ரொம்ப ரொம்ப கம்மியாக கொடுத்துட்டு இருக்காங்க, அதனால் டெலிவரி இருக்குது, மினிமம் சார்ஜ் ஏதோ அதை வந்து பண்ணிப்பாங்க. பார்த்தீங்கன்னா இந்த ஆல்ரெடி நீங்கள் நிறைய பிரான்ச்சஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தீங்க, ஒரு நல்ல விஷயம். ஸோ கோயம்புத்தூரில் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கீங்க, வேறு எதுவும் ஆஃபர் மாதிரி எது இருக்கா? ஆஃபர் எப்பவும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து மேனுஃபேக்சர்ஸ்னால இப்போ வந்து வாங்கி இதை செஞ்சு கொடுக்கு நம்மளே செய்கிறதுனால. ஸோ இப்போ என்னன்னா இது ரீட்டைல் ப்ரைஸே இவ்வளோ கம்மியாகவே இருக்குது, நீங்கள் இப்போ பார்த்து. ஆமாம், ரொம்ப கம்மியாக வந்து கடைகளுக்கு நாங்கள் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். ஓ, கடைக்காரங்களே வாங்கிக்கலாம், நீங்கள் வாங்கிக்கலாம், இங்கே வெளியில் வாங்குற ரேட்டுக்கு நம்ம இங்கே கொடுத்துட்ருக்கோம். ஓ, சூப்பர் சூப்பர். ஸோ அதுதான் ஒரு அட்வான்டேஜ், நம்ம ரொம்ப சீப்பாக கொடுக்கறனால. இப்போ ஹோல்சேல் மொத்தமாக ஒரு 5 இது எடுக்கிறீங்க, சோஃபா 5 பீஸ் பல்க் எடுக்கிறப்ப அவங்க தனி ப்ரைஸஸ் தனியாகவே நமக்கு வரும். ஸோ ஹோல்சேல் எடுக்கிறவங்க வந்து எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணலாம், கடைக்காரங்க வந்து எங்களுக்கு காண்டாக்ட் பண்ண அவங்க தனி ப்ரைஸஸ் வரும், அவங்களுக்கு தனியாக டிஸ்கவுண்ட் எப்போதும் நமக்கு கண்டிப்பாக. ஸோ கடை வச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. கஸ்டமர்ஸ் என்னன்னா இப்போ இங்கே வந்துட்டு போகணும்னு நீட் இல்லை, கொரோனா டைம்னால நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு ஒரு ஹாய் மெசேஜ் போட்டு டிசைன்ஸ் நீங்கள் அனுப்பிச்சுட்ருவீங்க. எல்லா படி கதாங்க பண்ணிட்டு இருக்கோம், எல்லா பிரான்ச்சஸ்லையுமே. ஓகே, ஹாய்னு போட்டு நீங்கள் உங்கள் யூடியூப் சேனல் சொல்லிட்டு எனக்கு சொன்னால் கண்டிப்பாக நாங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பாக எங்கள் டீம் அவங்களுக்கு ஃபோட்டோஸே அனுப்பிச்சிடுவாங்க, நீங்கள் வீட்டில் போய் கூட நீங்கள் அமௌண்ட் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக. ஸோ இந்த ஆஃபர் நம்மளோட வியூவர்ஸ்க்கு மட்டும்தான், நீங்கள் நேரில் சும்மா வந்து கேட்டிங்கன்னா இந்த ஆஃபர் சொல்ல மாட்டாங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் சொல்லுவாங்க. வீடியோ பார்த்துட்டு வந்தையும் சொல்லுங்கள், அதனால் இந்த ஆஃபர் கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஸோ நம்மளோட ஃபேஸ்புக்லேயும் பார்த்திங்கன்னா வந்து வீடியோஸ் போட்டிருக்கோம், அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிங்கன்னா பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு வீடியோ மீட் பண்ணுறேன், அதே இருக்கணும். இந்த விடுபிறகு நாங்கள் தமிழ்வாகர், பை.